ஜெயரங்கன். எழுதியவர் ஜே ஆர் ரங்கராஜு. அத்தியாயம் 15. கொழம்பு துப்பறிவோர் போட்டி முன்தொடர்ச்சி பகுதி 2. சீனு எதிர்பார்த்தபடி சுந்தரராஜு கூச்சல் போடவும் இல்லை, கதவை தட்டி பார்க்கவும் இல்லை. கதவை உடைப்பதற்கு வேண்டிய பிரயத்தனங்கள் செய்து கொண்டிருக்கிறாரோ என்னமோ, ஒன்றும் தெரியவில்லையே. சுந்தரராஜுவும் செல்வமும் பேசும் சப்தம் கூட கேட்கவில்லையே. என் செய்கிறார்களோ தெரியவில்லையே. ஒரு கால் சீனுவின் பேரில் தப்பிதமில்லை என்றும் அவர் எஜமான் சொற்படி கேட்க வேண்டியவன்தானே என நினைத்து தந்தி அடித்து பதில் வரும் வரையில் இருப்பது நலமென நினைத்து வாழாவிருக்கிறாரோ என்னமோ தெரியவில்லையே என நினைத்தபடியே சுமார் கால் மணி நேரமாவது பார்த்துவிட்டு செல்வோம் என யோசனை செய்து கொண்டிருந்தார். அப்போது சீனுவின் பின்பக்கத்திலிருந்து ஒருவர் திடீரென்று தனது கழுத்தையும் வாயையும் ஏக சமயத்தில் பிடித்து பலமாய் இருத்தினதில் தனது கண்கள் பிதுங்கும்படி செய்வதாக தெரிந்தது. இரும்பை போன்ற கைப்பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்ளவும் சீனுவால் கூடவில்லை, கூச்சல் போடவும் சாத்தியமில்லை. சீனுவை செங்குத்தாய் தூக்கி கொண்டு கதவை திறக்கும் காந்த பத்தானை தன் முதுகால் அமுக்கினார். பத்தானை அமுக்கினதும் திடீரென்று கதவு திறந்துவிட்டது. உடனே சீனுவை தூக்கி கொண்டபடியே உள்ளே சென்று உள்கதவை மூடிவிட்டு சீனுவின் கைகள் இரண்டையும் சேர்த்து பலமாய் கட்டும்படி செல்வத்திடம் சொன்னார். அப்போதுதான் தன் கழுத்தை பிடித்தவரும் கூச்சல் போடாதபடி வாயை அமுக்கினவரும் சுந்தரராஜு என கண்டு, நாம் அறைக்குள் பந்தோபஸ்தாய் போட்டு மூடியவர் எவ்வாறு தனக்கு பின்பக்கமாய் வந்து தன்னை பிடித்து கொண்டார் என்று அதிக ஆச்சரியப்பட்டார். அதற்குள் செல்வம் கைகளை கட்டிவிடவே அவர் கைகளை பிடித்திருந்த தனது ஒரு கையை எடுத்து துணியை அவர் வாயில் திணித்து கூச்சல் போடாதபடி செய்துவிட்டு அங்கிருந்த ஒரு தூணில் அவரை கட்டிவிட்டு, சேனு, நான் யானை பலம் கொண்ட ஸ்ரீனிவாசலுராஜுகாரின் ஜேஷ்ட புத்திரன் என்றும் அவரது பலம் எனக்கில்லாவிட்டாலும் அவர் பலத்தில் பாதி பலமாவது கொண்டவன் என்பதை கவனியாமலும் இந்த அறையில் எங்களை சிறை வைக்க தீர்மானித்து விட்டாய். உனது எஜமானரும் எனது நண்பரும் ஆகிய ஸ்ரீமான் கோவிந்தனது முகத்திற்காக உன் காலையும் கையையும் கட்டி வாயில் துணி அடைத்து உன்னை உயிருடன் விட்டேன். இல்லாவிட்டால் நீ படும் பாடு வேறாயிருக்கும். எந்த சுந்தரராஜு பிள்ளையாய் பிறந்தது முதல் இதுவரையில் சிறை வைத்தவன் கிடையவே கிடையாது. இனிமேலாவது தன் பலம் பிறர் பலம் அறிந்து நட. உள்ளே பூட்டப்பட்ட நான் மந்திரத்தால் வெளிவந்து உன்னை பிடித்து கட்டிவிட்டேனோ என மயங்குகிறாய். அதோ அந்த ஜன்னல் கம்பியை பார்த்தாயா? சுந்தரராஜுவின் பலத்திற்கு ஜன்னல் கம்பி எம்மாத்திரம்! எவ்வாறு வளைந்து விட்டது பார்! இரண்டு ஜன்னல் கம்பிகளை நான் வளைத்து நீக்கிவிடவே தாராளமாய் பின் வராந்தாவுக்கு வழி ஏற்பட்டுவிட்டது. அப்பால் மூன்றாவது மெத்தை தட்டியிலிருந்து எவ்வாறு கீழே இறங்கினேன் என இப்போது ஆச்சரியப்படுகிறான். தட்டட்டி தண்ணீர் கீழே இறங்குவதற்காக வைத்திருக்கும் குழாயை பிடித்து கொண்டு இரண்டு நிமிஷங்களில் கீழே போய்விட்டேன். அப்பால் முன்பக்கம் சென்று படிகளின் வழியாய் இங்கே வர இன்னும் 2 நிமிஷங்கள்தான் தேவை. ஆனால் உனக்கு தெரியாமல் வருவதற்காக மெதுவாக அடிமேல் அடி வைத்து வந்ததால் கூட 2 நிமிஷங்கள் பிடித்தன. பார், ஜன்னல் கம்பிகளை எப்போதும் போல் என் கையினாலேயே வளைவை நிவர்த்தி முன் இருந்த இடத்திற்கு கொண்டு வந்து விடுகிறேன் என்றதும் கையை பிடித்து இழுக்கவே மெழுகை போல் வளைவு நீங்கி முன் இருந்த நிலைக்கு வந்துவிட்டது. அவர் அவ்வாறு செய்தது சீனுவுக்கு பெரும் ஆச்சரியத்தை கொடுத்தது. உடனே சுந்தரராஜு செல்வத்தை கூட அழைத்து கொண்டு போகும்போது, சீனு, நீ இன்னும் சுமார் 10 நிமிஷங்கள் இந்த கஷ்டமான நிலையில் இருக்கும்படி நேரிடும். ஆனால் சுந்தரராஜுவை சிறை வைக்க நினைத்த குற்றத்திற்காக இப்போதிருக்கும் என் மனோநிலைமையில் இது போதிய தண்டனை என்றே கருதுகிறேன். 2 வருஷங்களுக்கு முன் நீ என்னை இவ்வாறு செய்ய முயன்றிருப்பாயாகில் இப்போது உனக்கு இருக்கும் 32 பற்களில் ஒன்று கூட இருக்குமோ என்பது சந்தேகம்தான். சரி, நேரமாகிறது, போய் வருகிறேன். வந்தனம் என்றதும் செல்வத்தை ஏறிக்கொள்ள சொல்லி அங்கிருந்து ஓட்டும் முன் ஓர் வேலைக்காரனை அழைத்து உடனே போய் தமது அறையை திறந்து அங்கிருக்கும் சீனுவிடம் இருக்கும் என் பணப்பையை வாங்கி கொண்டு வா என்று சொன்னார். அவன் மெத்தைப்படி ஏறியதும் சுந்தரராஜு தமது மோட்டார் வண்டியை விரைவாக ஓட்டி சென்றார். அவ்வறையின் கதவை திறந்து பார்க்க சீனு கட்டுண்டு இருக்க கண்டு ஆச்சரியப்பட்டு வாயில் இருந்த துணியை எடுத்துவிட்டு கை கால்கள் அவிழ்த்துவிட்டு என்ன சமாச்சாரம் என்று கேட்க, வந்திருந்தவர் தன்னிடம் பந்தயம் போட்டு வேடிக்கை யதார்த்தமாக தன்னை கட்டிவிட்டு சென்றார் என்றும் அவ்விஷயத்தை பிரஸ்தாபிக்கவே வேண்டாம் என்றும் சொன்னார். கோவிந்தனிடமிருக்கும் வேலைக்காரர்
சொன்னதற்கு மயிரிழையேனும் மாறாக நடக்க மாட்டார்களாதலால் அவன் அதை அப்போதே மறந்துவிட்டான். சீனு உடனே தந்தி ஆபீஸுக்கு சென்று மாறு பாஷையில், மைனாக்கள் தன்னை பரண்டி கொத்திவிட்டு பறந்துவிட்டனவென்றும் அநேகமாய் சொந்த கூண்டுக்குத்தான் வருகிறதென நினைப்பதாயும் தெரிவித்தார். இத்தந்தியை பார்த்ததும் கோவிந்தன் புன்சிரிப்பு சிரித்து கொண்டான். நிற்க, முந்தைய அத்தியாய இறுதியில் கோவிந்தன் ஒட்டலியையும் கரடியையும் சாராய மயக்கத்துடன் ரயிலில் ஏற்றி அழைத்து சென்றதாக சொன்னதை வாசகர்கள் மறந்திருக்க மாட்டார்கள் என்றே நம்புகிறோம். மறுநாள் காலையில் கொஞ்சம் மயக்கம் தெளிந்ததும் கோவிந்தன் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தண்ணீர் கலக்காத பிராந்தி ஒவ்வொரு புட்டி கொடுத்து அவர்கள் சாப்பிட்டவரை இனிய ஆகாராதிகளை கொடுத்தார். அவர்கள் சாப்பிட்டதும் மீண்டும் படுத்துவிட்டனர். கடம்பூர் ஸ்டேஷன் போகும்போதுதான் அவர்களுக்கு கால்வாசி மயக்கம் தெளிந்தது. அப்போது அவர்களுக்கு கோவிந்தன் மீண்டும் கால் புட்டி பிராந்தி கொடுத்து தின்பண்டங்களை சாப்பிட சொன்னார். சாப்பிட்டு முடிந்ததும் மணியாச்சி ஸ்டேஷன் வந்தது. போட்மெயிலில் தொடுத்து திருச்சியில் அதை அவிழ்த்து அது நேராக தூத்துக்குடிக்கு போகும் வண்டியாதலால் திருநெல்வேலி போகும் வண்டியில் சேர்த்தனர். மணியாச்சியில் அவர்களை மெதுவாக ஒத்தாசை புரிந்து அவ்வண்டியிலிருந்து இறங்கும்படி செய்து திருநெல்வேலி போகும் வண்டியில் கொண்டு போய் உட்கார வைத்தார். அந்த வண்டியில் இரண்டே இரண்டாவது வகுப்பு வண்டிகள் இருந்ததாலும் இரண்டாவது வகுப்பு பிரயாணிகள் அதிகமாயிருந்ததாலும் ஒட்டலி கரடியால் படுத்துக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. அவர்கள் சுமார் ஒரு மணி நேரம் உட்கார்ந்திருந்தனர். திருநெல்வேலி ஸ்டேஷன் வந்ததும் அவர்களுக்கு உதவி புரிந்து வண்டியிலிருந்து இறங்கும்படி செய்து போர்ட்டர்கள் உதவியால் பாலத்தின் மேலேறி திருச்செந்தூர் போகும் வண்டி இருக்கும் பக்கத்தில் பாலப்படிகளின் மூலமாய் இறங்கி இரண்டாவது வகுப்பு வண்டி ஏறியதும் மீதி இருந்த பிராந்தியையும் ஊற்றி கோவிந்தன் கொடுக்க அவர்கள் குடித்துவிட்டு சௌக்கியமாய் படுத்துக்கொண்டனர். திருச்செந்தூர் சேர்ந்ததும் மெதுவாக ரயிலிலிருந்து இறங்கி டிராம் வண்டி ஏற்றிய போது அரை போதையில் இருந்தார்கள். டிராம் வண்டியில் ஏறும் முன் கோவிந்தன் தாம் மூவரும் ஒரே வண்டியில் பிரயாணம் செய்வது சந்தேகத்திற்கு இடம் கொடுக்கும் என்றும் ஆகையால் தாம் வேறு வண்டியில் ஏறிக்கொள்வதாகவும் அவர்கள் இருவரையும் வேறு டிராம் வண்டியில் ஏறி திருவீரராஜபட்டணம் சேர்ந்ததும் முன் ஜாகை வைத்த இடத்தில் போயிருக்கும்படி தான் அங்கு வந்து சேர்வதாகவும் சொல்லி வேறு வண்டிக்கு கோவிந்தன் சென்றார். திருவீரராஜபட்டணம் சேர்ந்ததும் ஒட்டெலியும் கரடியும் டிராம் வண்டியிலிருந்து இறங்கியதும் தங்களை அழைத்து வந்தவர் இறங்கிவிட்டாரா இல்லையா என்று பார்த்தனர். இறங்கியவர்களில் அவரை காணும் ஒரு கால் வண்டியிலேயே கண் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பாரோ என நினைத்து வண்டிகள் முழுவதும் சரிவர கவனித்து பார்த்தார்கள். அவ்வண்டிகளிலும் இல்லை. ஆகையால் வண்டி நின்றதும் சட்டென்று இறங்கி சென்றுவிட்டார் போலிருக்கிறது என எண்ணிக்கொண்டு இருவரும் தனித்தனியாய் வெவ்வேறு பாதைகளில் சென்று குறிப்பிட்ட இடம் போய் சேர்வதென இருவரும் தாழ்ந்த குரலில் பேசிக்கொண்டு புறப்பட்டனர். ரயில் வண்டி டிராம் வண்டிகளிலிருந்து இறங்கினால் ஒவ்வொரு பக்கமும் பலர் போவதைப் போல் ஒட்டலி போன வழியில் சிலரும் கரடி போன பக்கம் வேறு சிலரும் சென்றனர். நிற்க, கொழம்பு துப்பறிவோர் சுந்தரராஜுவும் செல்வமும் எப்படியாவது வந்து சேர்வார்கள் என நம்பி ஒவ்வொரு டிராம் வண்டி வரும்போதும் படகுகள் வரும்போதும் மாட்டு வண்டிகள் அந்த ஊருக்கு வரும்போதும் கவனித்து வந்தார்கள் என்று முன்னமே சொன்னோம் அல்லவா? அப்படி அவ்வூர் வாசிகள் அல்லாத அயல் ஊர் வாசிகள் இருவர் டிராமில் இருந்து இறங்கியதையும் இருவரும் தங்களை பின்பற்றி எவராவது வந்தார்களா என வண்டிகள் முழுவதையும் சோதித்து பார்த்த பின் இருவரும் வெவ்வேறு வழியாக சென்று ஒரே இடத்தில் சந்திப்பதாக இரகசியமாய் பேசிக்கொண்டதையும் கவனித்த கொழம்பு துப்பறிவோர் இருவரும் ஒரு கால் சுந்தரராஜுவும் செல்வமும் வேற்று ரூபத்துடன் வந்தனர் என எண்ணி இருவரில் ஒருவர் ஒட்டெலியையும் மற்றவன் கரடியையும் பின்பற்றி சற்று தூரத்தில் சென்றனர். ஒட்டெலியும் கரடியும் பழம் பெருச்சாளிகளாதலால் தங்களுடன் வந்த மற்றவர்களெல்லாம் தங்கள் தங்கள் ஜாகை வந்தவுடன் பிரிந்து போனதையும் தங்கள் இருவரையும் ஒவ்வொருவர் பின்பற்றி வருவதையும் பார்த்தவுடனே சந்தேகப்பட்டு உண்மையில் தங்களைத்தான் பின்பற்றி வருகிறார்களா இல்லையா என்று அறிய ஒட்டலி இரண்டு மூன்று சந்துகள் வழியாய் சென்று பார்த்தான். அப்போதும் பின்பற்றி வந்தவன் அச்சந்துகளில் கூடவே வரவே தன்னைத்தான் அவன் பின்பற்றி வருகிறான் என்றும் ஆகையால் அவனை ஏமாற்றி செல்ல வேண்டும் என்றும் நினைத்து கோவிலின் மதில் சுவர் மூலை இன்னும் 10 கஜம் இருக்கும்போது அவசரமாய் நடந்து மூளை திரும்பினான். மூளை திரும்பியதும் எப்பக்கம் போய்விடுவானோ என நினைத்து பின் சென்ற துப்பறிபவன் ஓட்டமாயோடி மூளை திரும்பினான். முன் விரைவாய் சென்ற ஒட்டலி ஓடிவிடாமல் அம்மூளை திரும்பினதும் சட்டென்று உட்கார்ந்து காலை நீட்டிவிட்டான்.
பின் ஓட்டமாய் போன துப்பறிவோன் அவன் காலால் தடுக்குண்டு கீழே சாய்ந்தான். ஒட்டலி சட்டென்று எழுந்து துப்பறிபவன் கூச்சல் போடாதபடி தன் முழங்காலால் துப்பறிபவன் தலையை பூமியோடு அமுக்கிக் கொண்டு அவன் கைகள் இரண்டையும் பின்பக்கம் சேர்த்து கட்டிய பின் துப்பறிபவனின் கைக்குட்டையை எடுத்து துப்பறிபவன் வாயில் அமுக்கிவிட்டு அவன் ஜோப்பிலிருந்து கை துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அவனை தூக்கி கோயில் தூணுடன் சேர்த்து நிறுத்தி அவன் கால்களை தூணுடன் கட்டிவிட்டு, நான் எந்த ஊர்க்காரன் என்று உன் ஆயுள் காலம் வரையில் ஞாபகம் இருக்கும்படி இதோ உனக்கு மாலை போடுகிறேன் என்றதும் தன் ஜோப்பியிலிருந்த கூரிய உடைந்த கண்ணாடியை கையில் எடுத்து கழுத்தில் மாலை போட்ட மாதிரியாக சதையில் காலங்குளம் இறங்கும்படி கண்ணாடி துண்டால் கீச்சி விட்டு ஓடிவிட்டான். கீச்சிய இடத்திலிருந்து இரத்தம் பீறிட்டு வடிந்து கொண்டிருந்தது. கரடி என்பவனும் துப்பறிவோன் தன்னை பின்பற்றி வருவதாக ஸ்திரப்படுத்தி கொண்டவுடன் வழியில் இருந்த மூங்கில் தொட்டியின் பக்கம் வந்தவுடன் சுமார் 8 அடி உயரமுடைய ஒரு கனத்த மூங்கில் தடியை உருவி எடுத்துக்கொண்டு சென்றான். ஒரு கால் சமீபத்தில் நெருங்கினால் அடிப்பதற்காக மூங்கில் தடியை எடுத்துக்கொண்டான் போலிருக்கிறது. அவன் மூங்கில் தடியால் அடிப்பதற்குள் நான் கை துப்பாக்கியால் சுட்டுவிட மாட்டேனா என துப்பறிபவன் நினைத்து கொண்டு பின்தொடர்ந்தான். காளி கோயில் மதில் சுவற்றின் பக்கம் சென்றதும் கரடி சட்டென்று மூங்கில் தடியை கீழே ஊன்றியதும் அலக்காய் 10 அடி உயரமுடைய மதில் சுவற்றை எகிரி தாண்டி தடியுடன் மறுபக்கம் குதித்து விட்டான். துப்பறிபவன் பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தில் ஏறி பார்க்கும்போது கோயிலின் எதிர்ப்பக்கத்தில் இருந்த மதில் சுவற்றையும் முன் தாண்டிய மாதிரியே தடியை பூமியில் ஊன்றி எகிரி தாண்டி மறுபக்கம் இருக்கும் பாதையின் பக்கம் குதிக்க கண்டான். துப்பறிபவன் மரத்தை விட்டு கீழே இறங்கி மதிலை சுற்றி ஓடி அவன் குதித்த பாதையின் பக்கம் போய் பார்க்க வெறும் இடமாயிருந்தது. அப்போதுதான் கரடி மூங்கில் தடி எடுத்து வந்த காரணம் இன்னதென துப்பறிவோன் மனத்தில் பட்டது. கொழம்பு துப்பறிவோரின் தலைவன் தனது ஆட்கள் இருவரை பின்பற்றி போவதைக் கண்டு இன்னும் யாராவது சந்தேகப்படக்கூடிய நபர்கள் இறங்கினார்களா என்று தூரத்தில் நின்று கவனித்துக் கொண்டிருந்தான். அவ்வூரில் அதுவரையில் தான் பாராத வேற்று மனிதன் ஒருவன் வரக்கண்டான். அவனை பார்த்தால் அந்த ஜில்லாவாசி போல்தான் தோன்றிற்று. டிராமில் இருந்து இறங்கினவர்கள் அனைவரும் சென்று விட்டதாலும் தனக்கு வேறு வேலை இல்லாததாலும் அவரை பின்பற்றி போய் பார்க்கலாம் என உத்தேசித்து வருபவருக்கு தன்மேல் சந்தேகம் ஏற்படாதபடி ஜலபாதை நிவாரணம் செய்ய உட்கார்பவர் போல் உட்கார்ந்தார். அவர் பாதை நிவாரணம் செய்து எழுந்திருக்கும் போது தான் பின்தொடர உத்தேசித்தவர் தன்னிடம் சாவதானமாய் வந்து காளி கோவிலுக்கு எப்படி போக வேண்டும் என்று கேட்டார். அவர் வழிகாட்டினார். அவருடனே தங்களிடம் தீக்குச்சி இருந்தால் கொடுங்கள் என்றார். தீக்குச்சி என்பது என்னவென்று கொழம்பு துப்பறிவோருக்கு தெரியாமல், தாங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்றே தெரியவில்லை என்றார். அவர் தாங்கள் வெளியூர் ஆசாமி போலிருக்கிறது, இந்த ஜில்லாவாசியாயிருந்தால் தீக்குச்சி என்பது என்னவென்று தெரியாமல் இருக்காது. தீக்குச்சி என்பது மாச்சிஸ் என்று சொன்னார். உடனே அவர் தனது ஜோப்பியிலிருந்து நெருப்பு குச்சி பெட்டியை எடுத்து கொடுக்க தன் ஜோப்பியிலிருந்து ஒரு பைக்கு 8 அல்லது 10 விற்கும் பீடிகளில் ஒன்றை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டு நெருப்பு குச்சி பெட்டியை அவரிடம் கொடுத்துவிட்டு சென்றார். தான் சந்தேகப்பட்ட சுந்தரராஜுவாவது கோவிந்தனாவது இருந்தால் அவர்கள் தன்னிடம் வந்து தைரியமாய் பேச மாட்டார்கள் என்றும், ஆகையால் காளி கோயிலுக்கு வந்த ஆசாமிதான் என்றும் நினைத்து கொண்டு எதற்கும் எங்கு செல்கிறான் என்று பார்க்கலாம் என நினைத்து மறைந்து மறைந்து பார்த்து வந்தார். வந்தவர் நேராக இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பாராமல் பாடிக்கொண்டே காளி கோவிலுக்கு போகவே, அவர் திரும்பி போகும்போது கோவில் மதில் சுவற்றை தடியின் உதவியால் ஒருவன் எகிரி தாண்டி குதித்ததை தூரத்திலிருந்தே பார்த்ததும் அப்படி குதித்த ஆசாமி யார் என்று கவனிக்க, தனது கூட்டாளிகள் தொடர்ந்து வந்தவர்களில் ஒருவரென அறிந்ததும் தனது கூட்டாளியை ஏமாற்றிவிட்டு போவதாக அறிந்து பின்பற்றி சென்று அவன் எங்கு போகிறான் என்று கவனித்து பார்த்தார். அவன் ஒரு வீட்டிற்குள் போனதும் அவ்வீட்டின் தெருக்கதவை யாரோ மூடி தாழிட்டு விட்டதாலும் அவ்வீட்டிலிருந்து வெளியேறுவதற்கு வேறு வழிகளே இல்லாததாலும் அவ்வீட்டிலிருந்து கொஞ்ச நேரம் வரையில் மீண்டும் கதவை திறந்து யாரும் வெளியே வராததாலும் அவ்வீட்டு வாசியாய்த்தான் இருக்க வேண்டும் என்று அறிந்து கொண்டு தமது கூட்டாளிகள் என்ன ஆனார்கள் என்று பார்க்க சென்று அவர்கள் வந்த வழியின் எதிர்வழியாய் சென்றபோது முதலில் அவ்விருவரில் ஒருவனை பார்த்து கேட்க, தன்னை பின்பற்றி வந்தவன் தன்னை ஏமாற்றிவிட்டு தடியின் உதவியால் கோவில் மதில் சுவற்றை தாண்டி ஓடிவிட்டதாக சொன்னான். அப்பால் அவ்விருவரும் சேர்ந்து மற்றவன் என்ன ஆனான் என்று அவன் வந்த வழியின் எதிர்ப்பக்கம் சென்று பார்க்க, அவன் கோவில் தூணில்
கட்டுண்டு வாயில் துணி அடைத்து இருக்க கண்டு அவிழ்த்துவிட்டு அவனிடம் கேட்க, அவன் நடந்த விற்த்தாந்தங்களை விவரமாய் சொல்லி கண்ணாடி துண்டால் தன் உடலை கீறி தனக்கு மாலை போட்ட வைபவத்தை காட்டினான். துப்பறிபவன் ஒருவனுக்கு அவ்வீட்டு அடையாளம் சொல்லி கவனிக்கும்படி சொல்லிவிட்டு உடனே தலைமை துப்பறிபவன் காயம்பட்டவனை அவ்வூர் வைத்தியரிடம் அழைத்து போய் காட்டி கண்ணாடி துண்டால் கிழித்த பாகம் முழுவதையும் கழுவி வேண்டும் சிகிச்சை செய்துவிட்டு அவனை படுத்துக்கொள்ள சொல்ல, அவன் படுக்க மறுத்து தனக்கு மாலை போட்டவனை பிடிக்கும் வரை படுத்திருக்க மாட்டேன் என சொல்லி கூட வர, ஒட்டலியும் கரடியும் சென்ற வீட்டண்டை போய் அங்கு காவல் இருந்த துப்பறிபவனை யாராவது வெளிவந்தார்களா என கேட்க, அவன் யாரும் வெளிவரவில்லை என்று சொல்ல மூவரும் அங்கு கவனித்து கொண்டு நின்றார்கள். நிற்க, ஒட்டலி தன்னை பின்பற்றி வந்தவனுடைய கால்களையும் கைகளையும் கட்டி மாலை போட்டு கூச்சல் போடாதபடி வாயில் துணி அமுக்கிவிட்டு வந்தவன்தான். முன் வந்திருந்த போது வீட்டிற்கு நேராக போனதும் கதவு மூடியிருக்க கண்டு கதவை தட்டினான். கதவு திறந்ததும் சரையல் என்று உள்ளே சென்றான். அங்கிருந்த இருவரும் அவனை கண்டதும் அவர்கள் அதிக ஆச்சரியப்பட்டு, எங்கே என்ன ஜோலியாய் வந்தாய், எப்போது வந்தாய் என்று கேட்டனர். ஒட்டலி ஆச்சரியப்பட்டு, நீங்கள் சொன்னதின் பேரில் உங்கள் வகை மனிதன் வந்து எங்களை அழைத்து வந்ததின் பேரில் வந்தோம் என்றான். அதற்கு சாமி ரெட்டி, வந்தோம் என்கிறீர்களே, தாங்கள் ஒருவர்தானே வந்தீர்கள் என்றார். அதற்கு ஒட்டலி, இல்லை, என்னுடன் கரடியும் வந்தான். நாங்கள் இருவரும் வெவ்வேறு வழிகளில் தனித்தனியாய் வந்தோம். என்னை பின்பற்றி ஒருவன் வந்தான். அவனை ஏமாற்றிவிட்டு இங்கு வந்துவிட்டேன். கரடி இன்னும் சில நிமிஷங்களில் வருவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கரடி உள்ளே வர கதவை பூட்டி தாளிட்டு அவனை விசாரிக்க, அவன் தன்னை ஒருவன் பின்பற்றி வந்ததாகவும் தான் அவனை ஏமாற்றிவிட்டு வந்ததாகவும் சொன்னான். அதற்கு சாமி ரெட்டி, நாங்கள் தங்களை அழைத்து வர சொல்லி எவரையும் அனுப்பவில்லை. அந்நியன் ஒருவன் வந்து கூப்பிட்டால் அவனை பின்பற்றி வந்து ஏமாறலாமா? இது ஏதோ சூதாகாலமா தோன்றுகிறது. நமது விரோதிகளின் சதிக்குள் அகப்பட்டு கொண்டீர்கள் போலிருக்கிறதே என்றான். அதற்கு கரடி, நாங்கள் அவ்வாறு ஏமாற்றப்பட்ட குட்டிகள் அல்ல, பழம் பெருச்சாளிகள். நீங்கள் அவனை அனுப்பாவிட்டால் அவன் எப்படி இம்முறை ஒருவர் மேல் ஒருவர் ஏறி நின்று திட்டி வாசல் வழியாய் முன்போல் தப்ப வேண்டியதில்லை. இம்முறை ஏனி தயாராய் வைத்திருக்கிறோம் என்று சொன்னான். அவ்விஷயம் நம் நான்கு பேருக்கு மட்டும்தானே தெரியும். இந்த கொண்டப்ப ரெட்டிக்கு கூட தெரியாதே. எங்களை கூப்பிட்டு அனுப்பிவிட்டு எங்களை யாரோ துப்பறிவோர் பின்பற்றி வந்தார்கள் என்று கேள்விப்பட்டதும் பயந்து இவ்வாறு கதை கட்டிவிட்டால் வெறும் கையாய் அனுப்பிவிடலாம் என்று நினைக்கிறீர்கள் போலிருக்கிறது. இந்த பாச்சாவெல்லாம் எங்களிடம் பழியாது. எங்களை அவ்வளவு தூரத்திலிருந்து அழைத்து வந்தால் நாங்கள் ஏதாவது வேலை செய்தாலும் சரிதான், செய்யாவிட்டாலும் சரிதான். பேசியபடி தொகை கொடுத்தாக வேண்டும், தெரியுமா என்றான். உடனே சாமி ரெட்டி, சுப்பிரமணியர் சத்தியமாய் நான் உங்களை கூப்பிட்டு அனுப்பவில்லை. உங்களை யாரோ ஏமாற்றி இவ்வளவு தூரம் அழைத்து வந்ததையும் இவ்வூரில் வந்தவுடன் உங்களை ஆட்கள் பின்பற்றி வந்ததையும் ஆற அமர யோசித்து பார்க்கும்போது பெரிய பயத்தை கொடுக்கிறது. ஒரு கால் இது துப்பறியும் கோவிந்தன் சூழ்ச்சியாயிருக்குமோ என்னமோ தெரியவில்லை. டெபுட்டி மாஜிஸ்ட்ரேட் அவர்கள் கோவிந்தனை வரவழைத்து இவ்விஷயத்தை அவரிடம் ஒப்புவித்திருப்பதாக கேள்வி. கோவிந்தன் பல நாள் துப்பு விசாரித்தும் ஒன்றும் துலங்காததால் எங்கோ சென்றுவிட்டதாக பிரஸ்தாபம். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் காமாட்சி ராவ் மட்டும் நமது ஊரையே ஜல்லடை போட்டு அரிப்பதைப் போல் சுற்றி கொண்டிருக்கிறான். நான் எங்கு சென்றாலும் அங்கெல்லாம் இருக்கிறான். இன்ன இடம்தான் போவான், இன்ன இடம் போக மாட்டான் என்று எதிர்பார்ப்பதற்கில்லை. கோயிலாகிலும் சரி, குளமாகிலும் சரி, வயலாகிலும் சரி, வரப்பாகிலும் சரி, இடுகாடாகிலும் சரி, சுடுகாடாகிலும் சரி, மார்க்கெட்டாகிலும் சரி, கோர்ட்டாகிலும் சரி, வேறெந்த இடமாவது சரி, எங்கு போனாலும் அங்கெல்லாம் இருக்கிறான். எனது நண்பர்களும் அவ்வாறே சொல்கிறார்கள். அவனுக்கு செல்லத்தின் பைத்தியம் பிடித்து அவளை தேடி அவ்வாறு அலைகிறான் போலிருக்கிறது என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதைப் போல் எனக்கு ஒரு கால் என்னை தான் பின்பற்றி வருகிறானோ என்ற சந்தேகமும் இருக்கிறது. ஒரு கால் அவன் இங்கு மறைந்திருந்து நீங்கள் வந்ததை பார்த்தானோ என்னமோ தெரியவில்லை என்றான். அதற்கு ஒட்டலி, நீங்கள் எங்களை வரவழைத்திருக்காவிட்டால் ஒருவேளை உங்களோடு சேர்ந்த பிள்ளை வரவைத்தாரோ என்னமோ, அவரை கேட்டு பாருங்களேன் என்றான். உடனே சாமி ரெட்டி, பிள்ளை இப்போது ஜெயிலில் இருக்கிறார், ஆகையால் அவராயிருக்க முடியாது என்றான். அதற்கு கரடி, என்ன ஐயா, ஜெயிலில் இருந்தால் என்ன,
ஜெயிலில் இருந்தபடி விஷயம் ஆள் மூலம் சொல்லி அனுப்பியிருக்கலாம் அல்லவா என்றான். அதை கேட்ட சாமி ரெட்டி, நாங்கள் கேட்டு அனுப்பும் அவசர விஷயங்களுக்கே பதில் சொல்லி அனுப்பாதவர் தங்களை அழைத்து வரும்படி சொல்லியிருப்பார் என்பதை நான் நம்பவில்லை. எங்களை பயமுறுத்தி மீண்டும் பெருந்தொகை வாங்கி போகலாம் என்ற கெட்ட எண்ணத்துடன் நீங்கள் வந்தீர்களோ என்னமோ என்றதும் ஒட்டலிக்கு கோபம் வந்து தன் ஜோபியில் இருந்த பேனாக்கத்தியை எடுத்து வைத்து கொண்டு, என்ன சொன்னாய்? சொன்னதை இன்னொரு தரம் சொல்லு. இப்போதே உன்னை யமனூர் அனுப்பாவிட்டால் என் பேர் ஒட்டலி அல்ல என்றான். சாமி ரெட்டி சற்றும் பயப்படாது, ஒட்டலி ஏன் வீணாய் அலட்டிக் கொள்கிறாய்? உன் கத்தியை நமது எதிரிகளிடம் உபயோகிப்பதற்காக பந்தோபஸ்தாய் வைத்துக்கொள். நான் இப்போது சொல்லும் விஷயங்களை கவனி. இவ்விஷயத்தை பற்றி ஆற அமர சிந்தித்து பார்த்தால் நமது அபாயம் அதிகரித்திருக்கிறதாகவே தெரிகிறது. இப்போது நீங்களும் நாங்களும் அபாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். இதிலிருந்து தப்புவதற்கு உபாயம் தேட வேண்டும். உங்களை பின்பற்றி வந்தவர்களை நீங்கள் ஏமாற்றிவிட்டு வந்துவிட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். என் மனதில் அப்படி நினைப்பது தவறு என்று படுகிறது. வளைக்குள் புகுந்த எலி எப்படியும் வெளிவரும், அப்போது கடித்துவிடலாம் என நினைத்து வேட்டை நாய்கள் சுற்றி கொண்டிருப்பது போல் அவர்கள் இவ்வீட்டை சுற்றி கொண்டுதான் இருப்பார்கள் என நான் பயப்படுகிறேன். ஆகையால் அவர்கள் இன்னார் என்று ஆண்டறிந்து அவர்கள் வாய் திறவாதபடி செய்ய வேண்டியது அவசியமாகிறது. அத்துடன் நீங்கள் இவ்வூரில் இருக்கும் வரை எங்கள் அபாயம் அதிகரிக்கவே செய்யும். ஆகையால் இப்போது தீர்மானித்து உங்களை அழைத்து வந்ததாக சொல்லும் தொகை ஆளுக்கு 1000 ரூபாய்களில், நீங்கள் அட்வான்ஸ் பெற்றதாக சொல்லும் ஆளுக்கு 100 ரூபாய் போக மீதியை உங்களுக்கு இப்போதே கொடுத்து விடுகிறேன். பெற்றுக்கொண்டு நீங்கள் 2 மணி நேரம் எங்காவது மறைந்திருந்து காலை 2 மணிக்கு புறப்படும் ரயில் ஏறி நேராக உங்கள் இருப்பிடம் போய் சேருங்கள். உங்களை பின்பற்றி வருபவர்களை பற்றி நீங்கள் கவனிக்க வேண்டாம். அதற்காக வேண்டிய சகல ஏற்பாடுகளும் நான் உங்கள் எதிரியிலேயே செய்துவிடுகிறேன் என்று சொன்னதும் பின்கட்டில் படுத்திருந்த 4 காவல் தேவமார்களை அழைத்து ஒட்டெலியையும் கரடியையும் காட்டி, இவர்கள் இப்போது டிராம் வண்டிக்கு போகப் போகிறார்கள். நீங்கள் 4வரும் நமது வீட்டில் இருந்தபடியே இவர்களை யாராவது பின்பற்றி போகிறார்களா என பார்த்து கவனித்து, அப்படி யாராவது பின்பற்றி சென்றால் உங்களுக்கு தேவையான உதவியுடன் சென்று பின்பற்றுபவர்களை பிடித்து திருட்டு மாடுகளை அடைக்கும் பூமிக்குள்ளிருக்கும் கொட்டிலில் அடைத்துவிட்டு இங்கு வாருங்கள். காவற்கார தேவமார் நீங்கள் இருக்கும்போது அயலூரிலிருந்து வந்து உங்களை அவமானப்படுத்த வந்தவர்களாக்கும் அவர்கள் என்றார். அப்பால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரூபாய்களை கொடுத்து அவர்கள் இருவரையும் ஒவ்வொருவராக போக சொன்னார். முன்னால் தொடர்ந்து சென்ற கொழம்பு துப்பறிவோர் இருவரும் அவரவர்கள் நண்பர்களை தொடர்ந்து போக, கொழம்பு தலைமை துப்பறிபவன் இருவரையும் கவனித்தபடி செல்ல, டிராம் வண்டி புறப்படும் இடத்திற்கு 1 ஃபர்லாங் தூரத்தில் ஒட்டலியும் கரடியும் வந்து சந்தித்தார்கள். அப்போது கொழம்போ துப்பறிவோரும் தங்கள் முழு கவனத்தையும் முன்போகும் இருவர் மீது செலுத்தி செல்ல, 1 பிரம்மாண்டமான ஆலமரத்தடியில் கொழம்போ துப்பறிவோர் மூவரும் கையில் கைத்துப்பாக்கிகளை தயாராய் வைத்து கொண்டு ஒண்டி ஒண்டி சென்றார்கள். அப்போது திடீரென்று அவர்கள் மூவரும் சுருக்கு கயிர்களால் இறுக்கி கட்டி மரத்தின் மேலே சேர்ந்தப்பட்டனர். அவர்களுக்கு இன்ன விதமான ஆபத்து தான் நடந்ததென்று அவர்கள் அறியும் முன் ஆலமரத்தின் மேல் தூக்கப்படவும், பின்னால் இருந்து மூவர் ஓடி வந்து அவர்கள் கூச்சல் போடாதபடி வாயை பொத்திக் கொள்ளவும், கண் மூடி முழிப்பதற்குள் அவர்கள் மூவரையும் செந்தூக்காய் தூக்கிக் கொண்டு போய் திருட்டு மாடுகள் அடைக்கும் கொட்டிலுக்குள் அடைத்துவிட்டு, அவர்கள் போய் இச்சந்தோஷ செய்தியை தங்கள் எஜமானரிடம் தெரிவித்து சென்றனர். டிராம் ஏறும் இடத்திற்கு சென்ற ஒட்டேலியையும் கரடியையும் போலீசார் வாரண்ட்களுடன் வந்து பிடித்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் அடைத்துவிட்டனர். ஒட்டலி கரடி முதலியவர்கள் கைவரிசைகள் நன்கு உணர்ந்த ஒருவரால் அவர்கள் கைது செய்யப்பட்டதால் அவர்கள் கைத்துப்பாக்கிகள் கத்திகள் முதலியன எவ்வித உபகாரமும் ஆகவில்லை. திரு J.R. ரங்கராஜு அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.